இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து முட்டை போட்ட அவரைக்காய் பொரியல். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, தாளிக்கத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 முட்டை, அப்புறம் வந்து 300 கிராம் வந்து அவரைக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து தேவையான உப்பு, இதெல்லாம் தான் அதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பேன் வச்சுட்டு அடுப்பு பார்த்து வச்சிடலாம். பேன் வந்து சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பேன் வந்து சூடாயிடுச்சு. 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து பொரிஞ்சு வச்சு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நான் கீரி ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து அவரைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காய் ஆட் பண்ணிவிட்டு அவரைக்காய் வேகிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அவரைக்காய் வந்து நல்லா வேகட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவரைக்காய் வந்து வெந்து லைட்டாக கலர் மாறி இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். 1 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டையோட அவரைக்காய் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது வந்து இன்னும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம அவரைக்காய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.